ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் டேஸ்பாட். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடச்சிரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வயர்லெஸ் ப்ளூடூத் அடாப்டர். இன்னும் விளக்கமாக சொல்ல போனால், உங்கள்கிட்ட ஏதாவது இயர்ஃபோன் இருக்குது அப்படின்னா, இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் மூலிமா இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணி ஏதாவது உங்கள் மொபைலில் சாங் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் இயர்ஃபோனில் அந்த பாட்டு கேட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல், இந்த அடாப்டர் வந்து நீங்கள் உங்கள் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஹோம் தேட்டர் வயர்லெஸ்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாக்ஸ் பின்னாடி வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது போட்டிருப்பாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மேல் டு மேல் ஆக்ஸ் பின் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காரில் இந்த ப்ளூடூத் அடாப்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் ப்ளூடூத் அடாப்டரை சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு ப்ளூடூத் அடாப்டர். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்காக இயர்ஃபோன் போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ளூடூத் அடாப்டர் சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் அடாப்டரை பவர் ஆன் பண்ணிடலாம். நடுப்பார்த்தனா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத் அடாப்டர் பவர் ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ப்ளிங்க் ஆகும், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் லைட்டு. இப்போது இயர்ஃபோன் இந்த ப்ளூடூத் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பயப்பட தேவையில்லை, நார்மலாக நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் அடாப்டரை மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பிடி ரிசீவர் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு வந்து பேர் விசிபிள் ஆகும். அது கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் லைட்டில் உங்களுக்கு வந்து ப்ளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூடூத் அடாப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலர் லைட்டில் உங்களுக்கு வந்து ப்ளிங்க் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ப்ளூடூத் அடாப்டரில் இன்புல்ட்டாக ஒரு மைக் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து இன்கமிங் கால்ஸை வந்து நீங்கள் பேசிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப போராகவும் இல்லாமல் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்குன்னே சொல்லலாம். உங்கள் இயர்ஃபோனை உங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணால் கூட பேஸு நல்லா வரும். ஆனால் இதில் கனெக்ட் பண்ணால் பேஸு சுத்தமாகவே வரல, பேஸு சுத்தமாக வரல. ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப கொயங்க 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 கேட்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் அடாப்டரை யூஸ் பண்ணும்போது வால்யூம் வந்து கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வால்யூம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக காது வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளூடூத் அடாப்டர் ஸ்டீரியோவில் வேலை செய்யாது, மோனோவாக தான் வேலை செய்யும். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் எஃபெக்ட்டு கொடுக்காது. லெஃப்ட்டும் ரைட்டும் சேர்ந்தால் எப்படி சவுண்ட் வருமோ அப்படி தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கும். சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு நார்மலாக ப்ளே ஆகும், பேஸ் எதுவுமே கிடையாது. இது பேஸ் எஃபெக்ட் கொடுக்கலைனாலும் நம்ம பேஸ் வர மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணலாம். நம்ம அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலை பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன் வீடியோ ஆர் டூ வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும். என்ன காரணம் பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து காலேஜ் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும். அந்த ரெண்டு நாளில் எனக்கு எத்தனை வீடியோஸ் போட முடியுமோ, அதாவது ரெண்டு வீடியோ இல்லைன்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.